மிகப்பெரிய சரக்கு போக்குவரத்து விமானமான பெலுகா ஏர்பஸ் முதன்முறையாக மும்பை விமான நிலையத்தில் தரையிறக்கம். 155 டன் எடை சுமந்து செல்லும் திறன் கொண்ட திமிங்கல வடிவிலான விமானம் தரையிறங்கியதை பார்த்து வியந்த மக்கள். நடிகர் விஜய்க்கு அபராதம் விதித்தது சென்னை போக்குவரத்து காவல்துறை. விதிகளை மீறி காரில் கருப்பு பிலிம் ஒட்டியதால் 500 முதல் 1000 ரூபாய் வரை அபராதம் விதிக்க நடவடிக்கை. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் நாளை முதல் 27 வரை லேசான மழைக்கு வாய்ப்பு. மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் இயல்பு நிலைக்கு திரும்பியது வெப்பநிலை. கடந்த சில தினங்களாக குளிர்ச்சி நிலவிய நிலையில் வெப்பநிலை இயல்பு நிலைக்கு திரும்பியதாக வானிலை மையம் தகவல். குஜராத்தின் மெஹசானா நகரில் பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரம். குடும்ப அரசியல் மற்றும் ஓட்டு வங்கிக்கான அரசியலை காங்கிரஸ் கட்சி முன்னெடுப்பதாக பிரதமர் சாடல். சென்னையில் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து தமிழக அரசு மீது 10 பக்க புகார் மனுவை அளித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. கோவை கார் வெடிப்பு போதைப் பொருள் பயன்பாடு என தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் சட்டவிரோதமாக ஏராளமான மதுபான பார்கள் செயல்படுவதாக எடப்பாடி பழனிசாமி புகார். அரசு மருத்துவமனைகளில் ஆன்டிபயோட்டிக் போன்ற மருந்துகள் போதுமான அளவில் இல்லை என்றும் இபிஎஸ் குற்றச்சாட்டு. ஆளுநரை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி அடிப்படை ஆதாரமின்றி குற்றச்சாட்டை முன்வைப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சனம். பேனர் விவகாரத்தில் முறைகேடு நடந்ததற்கு ஆதாரம் இருந்தால் நீதிமன்றத்தை நாடலாம் என்றும் பேட்டி. விமர்சனங்களை எதிர்கொள்வதில் அரசுக்கு எந்த தயக்கமும் இல்லை என அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. விமர்சனங்கள் வளர்ச்சிக்கானதாக இருக்க வேண்டுமெனவும் கருத்து. தமிழக பாஜகவில் யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை பாயும். கட்சி வளர்ச்சிக்கு இடையூறு செய்பவர்கள் களையெடுக்கப்படுவர் என்றும் அண்ணாமலை எச்சரிக்கை. உயர்கல்வி மன்றம் மூலமாக புதிய பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பொன்முடி பேட்டி. அடுத்த கல்வியாண்டிலிருந்து புதிய பாடத்திட்டங்கள் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கொண்டுவரப்படும் எனவும் அறிவிப்பு. கொளத்தூர் பந்தர் கார்டன் மாநகராட்சி பள்ளியில் 4,37,00,000 ரூபாய் மதிப்பில் மறுசீரமைப்பு பணிகள். கட்டுமான பணிகளை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் MKStalin. மங்களூரு குண்டுவெடிப்பு வழக்கு குற்றவாளி ஷரீக் மீதான பழைய வழக்கின் முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டது என்ஐஏ. செப்டம்பரில் சிமோஹாவில் வெடிபொருளுக்கான மூலப்பொருட்களை பதுக்கி வைத்தது, தேசிய கொடியை எரித்தது தொடர்பாக ஷரீக் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு. மாதம் 15% வட்டி தருவதாக கூறி 4,500 முதலீட்டாளர்களிடம் ஹிஜாவு நிறுவனம் சுமார் 500 கோடி ரூபாய் வரை மோசடி. நிறுவன இயக்குநர் வீடு உட்பட 21 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் முக்கிய டிஜிட்டல் ஆவணங்கள் பறிமுதல் என பொருளாதார குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் அறிக்கை. தமிழகத்தில் ஊர்வலம் நடத்த அனுமதி கோரி RSS அமைப்பு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு. ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்கிய செப்டம்பர் மாத உத்தரவை உறுதி செய்ய மனுவில் கோரிக்கை. எந்த சமூகத்தினரும் யாராலும் அவமதிக்கப்படக்கூடாது. திருவிழாக்களில் ஆபாசமாக ஆடப்படும் நடனங்களை நீக்கம் செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மயிலாடுதுறை மாவட்டத்திற்குட்பட்ட சீர்காழி தரங்கம்பாடி வட்டங்களில் மழை பாதித்த குடும்பங்களுக்கு தலா 1,000 ரூபாய், 16 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியீடு. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தொடர்புடைய 9 பேர்கள் மீது கூட்டு சதி உட்பட விடுபட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ய அனுமதி கோரி சிபிஐ தொடர்ந்த வழக்கு. கீழமை நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. காயப்பட்ட விலங்குகளுக்கு சிகிச்சை அளிக்க இந்தியாவின் 2வது மொபைல் ஹாஸ்பிட்டல் வாகனம் சென்னையில் துவக்கம். சாலையோர விலங்குகளுக்காக ப்ளூ கிராஸ் அமைப்பு சார்பில் துவங்கப்பட்டது. சதாம் ஹுசேன் போல தோற்றமளிக்கிறார் ராகுல் காந்தி, அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா விமர்சனம். மாற்றுத்திறனாளி மூதாட்டிக்கு நேரில் சென்று வீல்சேர் உள்ளிட்டவை அளித்து உதவிய நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ். கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தில் இலவச வீடு கட்டிக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவு.
பயணச்சீட்டுக்காக 10 மற்றும் 20 ரூபாய் நாணயங்களை பொதுமக்கள் வழங்கினால் அதனை மறுக்காமல் பெற நடத்துனர்களுக்கு சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தல். நாணயங்களை பெற மறுக்கும் நடத்துனர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. சூரியனின் மேற்பரப்பை புகைப்படம் எடுத்த சீனா. அக்டோபர் மாதம் விண்ணில் செலுத்திய செயற்கைக்கோளில் உள்ள ஹார்ட் எக்ஸ்ரே இமேஜர் மூலம் முதல் முறையாக படம் எடுத்து வெளியீடு.